இன்றைக்கு ஒழிக்கின்ற எம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய நல்வாழ்த்துதோடு நம்முடைய டாக்டர் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கோம். இங்கே மதுரையில் ஏறத்தாழ 15,000 வாக்காளருக்கு மேற்பட்ட நம்முடைய வடநாட்டு இந்தியர்னு சொல்ல மாட்டேன், நம்ம எல்லாரும் ஒரே இந்தியர்கள். மொழியாலும் இனத்தாலும் நாம் பிரிந்தாலும் நம்முடைய கலாச்சாரம், அன்பு, பாசம் இதுவால் நாம் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற திருக்கோயில்லாம் எங்களுடைய கலாச்சார பிரகாரம் உலகமே போற்றுகின்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்ற அருகாமையிலே நம்முடைய மக்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான கோயில் ஜெயின் கோயில் இங்கே இருக்கு. மூணு கோயில் இதை சுற்றியே இருக்கு, மூணு கோயில் இருக்கு திருக்கோயில். அதனுடைய கலைநுட்பம், அங்கே போனால் ஒரு அமைதி, இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது. நாங்கள் திராவிட இயக்கத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தளவுக்கு அனைத்து மதத்தவரையும் மதிக்கக்கூடியவர்கள், அனைத்து தெய்வங்களையும் மதிக்கக்கூடியவர்கள். அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெயின் சமூகத்தவரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அத்தனைவருடைய திருக்கோயில்களையும் வணங்கக்கூடியவர்கள் எல்லோரையும் அண்ணந்தம்பியாக இன்றைக்கு மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ஏழை எளிய மக்களுக்காக, பாமர மக்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஜனநாயக அடிப்படையில் இந்த இயக்கத்துக்கு யார் வேண்டாலும் வரலாம், யார் வேண்டாலும் பொறுப்புக்கு வரலாம். மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர்கள் இந்த இயக்கத்திலே பொறுப்புக்கு வர வேண்டும், மக்கள் பிரதிநிதி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். அதன் அடிப்படையில் தான் இங்கே என் அருமை தம்பி விஜய் சிங் அவர்கள் எங்களுடைய பகுதியுடைய இணைச் செயலாளராக இருக்கிறார். பகுதி கழகத்திற்கே இந்த மதுரையில் 6 பகுதின்னா மத்திய தொகுதியில் அவர் ஒரு பகுதி கழகத்துக்கு இணைச் செயலாளராக இருக்கிறார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் இந்த சமூகத்தோடு பின்னி பிணைந்து ஒன்றாக கலந்து நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளையாக, இந்திய தாயினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு எங்களுக்கு தொடர்பாளராக விஜய் சிங் இருக்கிறார். அவர்தான் முதன் முதலாக 2006 வரை இந்த மதுரையில் இருந்த அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள், இங்கு இருக்கிற மேயர், துணை மேயர்னால், இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இவருடைய தொழில் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தது. வடநாட்டுக்காரர்களுக்கெல்லாம் இங்கே என்ன இடம் இல்லை என்ற அளவுக்கு மிக மோசமாக ரவுடிகள் தொந்தரவெல்லாம் இருந்தது. 2010 எங்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லியிருந்த போது விஜய் சிங் சொல்லும்போது நான் அம்மாவிடத்தில் எடுத்து சொன்னேன். அம்மா சொன்னாங்க, நாம் தான் 2017 ஆட்சிக்கு வரப்போகிறோம், மதுரையில் இருக்க ரவுடிகளை பிடித்து போடுவோம், இங்கே வடநாட்டு இந்தியர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு பாதுகாப்பாக அரணாக நீங்கள் இருங்கள், நாம் நம் கழக தொண்டர்களை இருக்க சொல்லுங்கள் என்றோம். 10 ஆண்டுகள் அமைதியாக உங்கள் தொழிலுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம், இன்றைக்கும் துணையாக இருக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய தொழிலில்
இன்றைக்கு உங்கள் மாநிலத்தை காட்டிலும் இந்த தமிழகத்திலே பல மாவட்டங்களில் விரிந்து பறைந்து உங்களுடைய சமூகத்தார் தொழில் பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தொழில் பாதுகாப்பை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நீங்கள் நன்றி மறவாதவர்கள், நன்றியோடு இருக்கக்கூடியவர்கள், விசுவாசமிக்கவர்கள். மொழியாலும் மதத்தாலும் கூட சில பல காரணங்களால் நாம் மாறுபட்டாலும் கூட, ஆனால் நாம் இந்தியன் என்ற இந்திய நாட்டுடைய ஒரு தாய் பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் பழகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் நடத்துகிற விழாக்களில், நவராத்திரி விழாவாக இருந்தாலும் அல்லது உங்கள் சமூக சார்ந்த விழாவாக இருந்தாலும் எங்களை அழைத்து கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இதே மாதிரி தான் இன்றைக்கு எங்களில் ஒருவராக இருக்கின்ற நீங்கள் உங்களிடத்தில் எங்கள் வேட்பாளரை கூட்டிட்டு வந்து அழைத்து வந்து இந்த வாக்கு கேட்கிற ஒரு சம்பிரதாயத்தை செய்திருக்கிறோம். எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 2019 வரை பணியாற்றிய கோபாலகிருஷ்ணன் அவர்களை இதே மாதிரியா விஜய் சிங் அவருடைய ஏற்பாட்டில் ஆதரவு கேட்டு வந்தோம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஏறத்தால 10,000 அன்றைக்கு 10,000 வாக்காளர்கள் இருந்தீங்க. 10,000 வாக்காளர்களும் ஒரு ஓட்டு கூட மாறாம ரெட்டை அலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீங்க. அதனால அந்த கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தார் நாடாளுமன்றம். அதே மாதிரி இன்றைக்கு வேட்பாளர் களத்தில் இருக்கிற டாக்டர் சரவணன் அவர்கள் உங்களுக்கானவராக, உங்க வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு உறுதியாக இருப்பார். நீங்க தலைநகர் டெல்லிக்கு செல்கின்ற பொழுது அவருடைய இல்லத்துக்கு தாராளமாக செல்லலாம். அங்கே மத்திய அரசிலிருந்து ஏதாவது உதவி வேணுமானால் இவர் உங்களுக்கு பாலமாக தொடர்பாளராக இருந்து உங்களுக்கு முடித்து கொடுப்பார். நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர், நாணயமிக்கவர், இறக்க சிந்தனை உள்ளவர். அவரை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சியை மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இயற்கையாகவே அவருக்கு பொது நேரம் பொது சேவை என்பது இயற்கையாக உண்டு. அவருக்கு தன்னார்வ நிறுவனங்களை நடத்தி வருகிறார். தன்னுடைய மருத்துவமனைக்கு வருகிற மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இன்றைக்கு செயற்கை கால் செயற்கை கை பொருத்துகின்ற போன்ற நிகழ்வை அவர் கட்டணமில்லாமல் செய்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ வசதியை பிரதிபலம் பார்க்காமல் பணம் வாங்காமலே செய்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நல்லவரை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திருக்கிறோம். இதையே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சங்கத்துடைய பிரதிநிதியும் வந்திருக்கீங்க. ரொம்ப எங்களுக்கு எல்லா பேருமே வந்திருக்கு. எல்லா சங்கமும் எல்லா ஒரு மாநிலம் மட்டும் இல்லை, ராஜஸ்தான், குஜராத், யூபி, பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து மதுரை நார்த் இந்தியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் எல்லாருமே வந்து இன்றைக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தது. நான் உண்மையிலே உங்கள் பாதங்களுக்கு, உங்கள் பொற்பாதங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கானவர்களாக, உங்களில் ஒருவராக, உங்களுடைய பிள்ளைகளாக என்றைக்கும் உங்களோடு இருப்போம், உங்களுடைய தொழிலுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அன்பான வரவேற்பு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்த தம்பி விஜய் சிங் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்து உதவிய திலிச்சி அவங்களுக்கு நல்ல கைதட்டுங்கப்பா. நம்ம பணம் வேண்டும் அது கொடுத்து வாங்க வாங்க. அவங்க பாசையில் பாருங்க தமிழ்ல எப்படி விளையாடுது பாருங்க. வாங்க நீங்க வந்து கேளுங்க, நான் எல்லாத்தையும் வர சொல்லுவேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அதே எங்களுக்கு போதுமானது. எனவே உண்மையிலே அவருக்கும் மற்ற இங்கே வந்து உங்களுடைய பொன்னான நேரம் காலையில் நேரம் இன்றைக்கு வியாபாரம் நடக்கிற நேரத்திலையும் கூட
நீங்கெல்லாம் அதை ஒத்தி வைத்துட்டு இங்கே வந்தது ரொம்ப நன்றி 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 வணக்கம். மரணம் தான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க சொல்லிட்டேன்ல ஐயா. அப்படியா? எப்பா அந்த ஏற்பாட்டை செய்த எங்களுடைய பகுதியுடைய இணைச் செயலாளர் தம்பி விஜய் சிங் அவர்களுக்கும் மிட்டாலால்ஜி நம்முடைய தலைவருக்கும் லால் சந்த் அவர்களுக்கும் முல்ஜி அவர்களுக்கும் பிரகாஷ் ஜெயின் அவர்களுக்கும் லில்ஜி ஜெயின் அவர்களுக்கும் பர்சுமால் அவர்களுக்கும் முத்தா அவர்களுக்கும் அமர்சிங் இன்றைக்கு அவர் மாநிலத்துக்கு சென்றிருக்கிறார். இருந்தாலும் அவருடைய பையனை இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார். இதுதான்ப்பா பாசம், இதாப்பா பற்று. தான் இல்லைன்ற குறை இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய வாரிசை அனுப்பியிருக்கிறார். அதே மாதிரி முக்தா அவர் நரேன் சிங் அவர்களே, திலீப் ஜெயின் அவர்களே, ராதோஷ்யாம் அவர்களே, அல்சிங் அவர்களே, அசர் சிங் அவர்களே, அசோக் ஜிதால் அவர்களே, அனைவருக்கும் நன்றி. யார் பேராஜ் விட்டு போச்சா மன்னிச்சு கொடுங்க கொடுங்க. எப்படி இங்கே வந்து சரி பேட்டி அரசு பாலிடிக்ஸ் வேண்டாம் நீங்க வேண்டாம் சரி பாலிடிக்ஸ் மட்டும் பிடிச்சிருக்கேன் பேசிட்டேன் பேசிட்டேன். விஜய் 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 சிங் ஓ அசோக் ஜி அசோக் ஜி அண்ணே எல்லாம் வர மாதிரி கல்லி விஜய்
விஜய் விஜய் பாலிடிக்ஸ் கேட்பாங்க, அப்ப இவங்க வேணாம் இல்ல விஜய் நீ வா நீ உட்காரு விஜய் இது எடுத்துடலாம் காவலி பண்ணிடுவாய் என்ன கமெண்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வித்தியாசமா டிஃப்ரெண்டா தெரிஞ்சது ஏப்பா ஏ ராஜ்குமார் இது போட்டுட்டே இருக்கணுன்றாரு எப்படிப்பா நீ அதுக்காகவே லந்தா போடுவீங்களே சரி சரி பேசலாமா போலாமா இன்னைக்கு மதுரையில் வாழ்கிற வடநாட்டு வணிகர்கள் அவங்களுடைய சங்கத்தில் பல்வேறு சங்கங்கள் இங்கே இருக்கிறது. ராஜஸ்தான் குஜராத்து யூபி போன்ற மாநிலங்கள் இருந்து மதுரையில் ஏறத்தாழ 15,000 பேர் ஒரு 20,000 குடும்பங்கள் இருக்கிறது. 15,000 வாக்காளர்கள் மதுரையிலே நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தொகுதியிலே 4 தொகுதியிலும் விரிந்து பறந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்காக இன்றைக்கு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய பகுதி கழகத்துடைய இணைச் செயலாளர் விஜய் சிங் அவருடைய ஏற்பாட்டில் இந்த சங்கங்களை பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது. அவங்களுடைய அன்பான வரவேற்பினுடைய அடையாளம்தான் இந்த மாலையெல்லாம் சும்மா கண்டல் பண்ணிடுறாங்க. என்னடா இப்படி மாறிட்டார் அப்படின்னு இதுக்கு ஒரு மிம்ஸ் போட்டு விடுவீங்க. இது அவங்களுடைய அடையாளம் கலட்டக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருக்கணும், இது மகால தாண்டம் தொட்டிக்கு வச்சுருக்க போட்டிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இப்போ உங்களை சந்திக்கிறோம். எல்லாருமே எல்லா சங்கங்களும் வந்திருக்காங்க. ஒரு சங்கத்துடைய தலைவர் அமர் சிங் இல்லை, அவருடைய பையனை அழைப்பு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பரிபூர்ண ஆதரவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணி இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளும் கூட தொடர்ச்சியாக எங்களுக்கு பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு இருக்கிறது என்றால் 10 ஆண்டுகள் நீங்கள் கொடுத்த ஒரு நல்ல ஆட்சியினுடைய தொடக்கம். எனவே நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எங்களை பொறுத்தளவுக்கு மோடிஜி வர வேண்டுமானாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த பாரதிய ஜனதாவுக்கு அவ்வளோ தூரம் செல்வாக்கு இல்லாதனால எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கம் இங்கே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எங்களுடைய வாக்கு. பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தால் அது வீணாகிவிடும். எனவே களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கூட்டணி தான் களத்தில் நிற்கிறது. எனவே உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தருகிறோம் என்று 2 கூட்டணியும் உங்களை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதுரையில் வாழ்கிற வடநாட்டு இந்தியர்கள் அனைவருமே இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாலை நான் அணிந்திருக்கிற தலப்பாய் என்பதை தெரிஞ்சுக்கிறேன். வேற என்ன சொல்லுங்க. அவர் வந்து ஏதாச்சும் பேசணும்னு சொல்றார். நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் 1967 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சியிலிருந்து தமிழ்நாடு அன்னைக்கு எப்படி இருந்தது? எலிக்கறி சாப்பிடணும்னு சொன்னாங்க. காங்கிரஸ் மத்தியில் ஆளுகிற கட்சி எலிக்கறி சாப்பிட சொன்னாங்க. வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க. உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி
மாணவர்கள் படிக்கிற ஹாஸ்டலில் கூட, அந்த விடுதியில் கூட மாணவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடையாது. காரணம் உணவு பற்றாக்குறை. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தது. மொழியாலும் தமிழ் கலாச்சாரத்தாலும் தமிழர்கள் தனித்துவம் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய கழகத்துடைய எங்கள் தொடக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று தந்தை பெரியார் வழியில் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார். தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தது பிறகு திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கு. குறிப்பாக சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் தமிழகத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் தான் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறது. அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும், தெலுங்கானா போன்ற மாநிலங்களும் விரிவாக்கப்பட்டிருக்குது, ராஜஸ்தானில் விரிவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் பின்பற்றப்படுகிறது. இன்றைக்கி தமிழ்நாடு தான் இன்றைக்கி சாலை வசதிகள், தடையற்ற மின்சாரம், சட்ட ஒழுங்கு பேணி சட்ட ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிறது. இன்றைக்கி தொழில்துறையில் சிறு குறு தொழிலில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கிறது. நடுத்தர தொழில் பெரிய தொழிலில் இரண்டாவது இடமாக மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாம் இருக்கிறோம். இங்கே தனி மனிதனுக்கு உணவு இல்லை இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா பசியில்லா மாநிலமாக உருவாக்கின்ற வகையில் விலையில்லா அரிசி திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க. ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணுன்றதுக்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்காக தான் இருசக்கரம் சைக்கிள் கொடுத்தாங்க. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தானில் கூட மகளிருக்கான காவல் நிலையம் கிடையாது, ஆனால் இந்தியாவிலே முதன் முதலாக மகளிருக்காக காவல் நிலையம் கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக கமாண்ட படை போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய திராவிட ஆட்சி தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒன்று சொல்கிறேன், ராஜ்நாத் சிங் சொன்னார்னா தேர்தலுக்காக சொல்கிறார். எனவே குஜராத் போன்ற யூபி போன்ற மாநிலங்களுக்கு இங்கே வருகிற நிதியில தான் அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. இங்கே ஒரு ரூபா வாங்கினா 29 பைசா, அங்கே 3 ரூபா 4 ரூபா கொடுக்குறாங்க. பீகாருக்கு 7 ரூபா கொடுக்குறாங்கன்னா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் இருந்து வருவாயை பெற்று ஜிஎஸ்டி மூலமாக இன்றைக்கி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு உதவி புரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவருக்கு தெரியும், ராஜ்நாத் சிங் தெரியாதில்ல, இருந்தாலும் தேர்தலுக்காக அப்படி சொல்கிறார். இதை காட்டிலும் ஊழல் அங்கே நடக்குது. நீங்கள் ஊழல்ன்ற சொல்லக்கூடாது. இந்த எங்கள் ஆட்சியில் ஊழலுக்காக, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி, விஞ்ஞான ரீதியாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. அது மாதிரி எங்கள் ஆட்சியில் யாரும் குற்றம் சொல்லலை. இன்னைக்கு கூட நாங்கள் போகிறோம், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க இன்னைக்கு ஆளுகிற 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. அவர் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்களை பற்றி பேசுவது அண்ணாமலையினுடைய மறுபதிவாக அவர் பேசுகிறார், அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாக பேசுகிறார். நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு எங்கே போனாலும் எங்களே இருகரம் கூப்பி வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சராக இருக்கவங்களே உள்ள தொகுதிக்குள்ளே போக முடியல. முதலமைச்சரவே ஒரு மார்க்கெட்டில், ஈரோடு மார்க்கெட்டில் ஒரு பெண் காய்கறி விற்கிற பெண் எதிர்த்து கேட்குறாங்க, உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சீங்கன்னு. அவருடைய மகன் உதயநிதியை வந்து நீங்கள் ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னீங்க, ஏன் மது விளக்கு கொண்டு வரல, இப்படி நீங்கள் உங்கள் ஆட்சியில் இப்படி செய்கிறீங்களேன்னா, ஏன் 2016 நீங்கள் அண்ணாதிமுக ஓட்டு போட்டீங்கன்னு. இவங்க அத்தை தான் சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் கூடிட்டாங்கன்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் போதை மாநிலமாக மாறிடுச்சு. ஆக எதையோ நினைத்து எதையோ சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையாக எங்களை பற்றி குறை சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லணும், அதுக்காக இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார். எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்றீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்கிறேன், அவர் என்ன விஸ்வாமித்ரா? எங்க கட்சி அழிஞ்சு போகுது. விஸ்வாமித்ரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா.
அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது, இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அதிமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது. இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில். எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்கிறார். ஏன் பேசி பார்க்கிறாரு? பேசுறது பேசட்டுமே. இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல்? இன்னைக்கு என்ன ஒரு வாரம் இருக்காங்க? என்ன ஒரு வாரம் இருக்கு? ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் 4 பிறகு அண்ணாமலை எங்க இருக்காரு? எந்த மலையில் வந்தாலும் சரி, எத்தனை மலைகள் இந்த அண்ணாமலையில்? அண்ணாமலை வந்தோடனே அரசியலில் வந்த உடனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. அவர் வந்து கமலஹாசனை பார்த்தாரு, நடிகரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார். இந்த மாதிரி பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்றிருக்கணும். அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கண்ணா? அண்ணாமலை பேர் இருக்கிறனால அண்ணாமலை சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி. அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார். இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, இது சும்மா சுச்சிப்பி, இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. இதே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் சிவகணி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அவரை பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிட்டேன். இனிமேல் அவர் இன்னும் பேசுறாருன்னா என்னன்னு தெரியல. ஏங்க இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னாரு அதிமுக 3வது இடத்துக்கு போகின்றாரு. இன்னைக்கு அவர் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா அதிமுக? ரோட்ஸ் வேண்டும் பிரதமரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாமல் அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்கை தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒன்றுமில்லை என்று ஆகிவிட்டார். டி நேரில் அதுவும் பஜார் பிக் பஜார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடியக்கூடிய இடம் எதுனா பாண்டி பஜார் தான். அந்த பாண்டி பஜார்லேயே கூட்டம் இல்லை. மோடிஜி எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாருன்னு அவங்க தெரியும். நேற்று கூட ராஜ்நாத் சிங்கை வந்தார், அமித்ஷா நேற்று இங்கே அமித்ஷா வந்தார், அதுக்கு மேல ராஜ்நாத் சிங். அமித்ஷா வந்து ரோட் ஷோன்னு போட்டார். நான் பக்கத்தில் தான் சந்த திரு அது என்ன வேங்கட ஐயங்கார் தெருவில் எங்கள் கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டிலாம் சரி பார்த்துருந்தேன். அப்போ பாவம் போகிறாருங்க, கடையில் டீ குடிச்சிடும் கூட திரும்பி பார்க்கல. அவர் கையை கையாடி சைரன் போட்டு போகிறார். அதனால் இங்கே ஒன்றும் முடியாது. ஒன்றும் எவ்வளோ அவங்க போகிற அதுக்கடுத்து எவ்வளவு கோபத்தில் இருக்காங்கன்றது பின்னால்தான் தெரியும். தேர்தல் முடிந்த பிறகு தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டோம்ல, அவங்கள விட்டு நாங்கள் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கள் எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமா கடல் அலையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மோடிஜி காட்டிலையும் ரோட் ஷோ நடத்த முடியுமான்னு அண்ணாமலை கேட்டு விட்டாருங்க. யாத்துக்கள் தெருவெல்லாம் மழை வெள்ளம் மாதிரி மக்கள் கூடுறாங்க. அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்வருக்கு தெரியாமல் உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதிமுக எத்தனை தொகுதியில் 40 வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் போயிருக்கோம். அந்த வெளிப்பாட்டில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முதல் கோபத்தில் பேசியிருப்பார். சரி, நன்றி, வணக்கம். இதை போடுங்கப்பா, இதை போடுங்க, இதுதான் முக்கியமான செய்தி. சரி.
ஆ